الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران الكثير وعن اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان اولياء الله المتقون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى من عادى لي وليا فقد عادته بالحرب صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கணேசக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஐபர் விழாவிலே இறுதிகட்ட நிகழ்ச்சி மஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி மஹியல்லாஹ் வாங்கு அவர்களுடைய நினைவு விழா. இந்த நிகழ்ச்சியிலே அஷ்ஷைக் ரவுதுல் ஆலம் மஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்களுடைய ஈமானிய பலம், அவர்களுடைய நபி வழி பேருந்து என்கிற மிக முக்கியமான ஒரு அழகான தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேரத்தை அனுசரித்து கருத்தில் கொண்டு ஒரு சில தகவல்களை இன்றைக்காக அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பெரும்பாலும் மேதைகள் எல்லாம் தங்களுடைய வரலாற்று நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு சில அந்த வார்த்தைகளை நாம் எடுத்து பார்த்தாலே போதும் எந்த அளவுக்கு ஈமானிய பலம் நிறைந்திருப்பார்கள், மாணவி செல்லமாக அறிவியல் செல்லம் அவர்களை எந்த அளவுக்கு முழுமையாக பின்பற்றி வாழ்ந்திருப்பார்கள் என்பதற்கு ஒரு சில அறிஞர்களுடைய கூற்று தான்றாக அதில் மிக முக்கியமானது. அதாவது அகலு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய விரோத போக்கை கொண்ட வஹாபிகள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட இப்னு தைமியாவும் கூட முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அல் ஃபதாவா என்கிற தனது நூலில் குறிப்பிடுகிற பொழுது குறிப்பிட்டுவிட்டுவார்கள் இந்த மகான்கள் எல்லாம் மாநிலி செல்லமாகவும் அறிவிவ செல்லம் அவர்களுடைய உத்தரவை பற்றி பிடித்து வாழ்ந்தவர்கள். குறிப்பாக அப்துல் காதர் கலாம் குறிப்பாக ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேச்சு மூச்சு முழுவதுமே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதில் தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை விட்டொழிக்க வேண்டும் என்பதில் தான் அவருடைய பேச்சு மூச்சு இருந்தது. இந்த கருத்தை இவ்வளவு செய்ய என்பதை குறிப்பிடுகிறார். அல்லாம ரஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சேர் ஆனாமின் ருபலா என்கிற நூலிலே முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அலமுல் அவுலியா அப்படிங்கிறார். இந்த தீனுக்கு உயிரோட்டம் கொடுத்தவர், வழிமார்களில் மிக முக்கியமானவர் யார் சொல்றார்? நம் ரஹபி அவர்கள் சேர் ஆனாமின் ருபலா என்கிற தனது நூலிலே குறிப்பிடுகிறார். அதுல மிக குறிப்பாக தாரிக்குல் இஸ்லாம் என்கிற நூலிலே சொல்லுவாங்க, சாஹிபுல் கராமாத்தி வல் மகாமாத், சாஹிபுல் கராமாத்திகள் மகாமார், பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர், உயர்ந்த அந்தஸ்துகளுக்கு சொந்தக்காரர் அல்லாம ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று குறிப்பிடுவார்கள். அதில் குறிப்பாக அல் இபாத் என்கிற தனது நூலில் இமாம் ஸஹபி சொல்லுவாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா இன்தஹா இலைஹி அத்தகத்துமு ஃபில் வஅதி வல் கலாம் அல் கவாத் அப்படிங்குவாங்க.
இறைவனை பற்றிய இறை தூதரை பற்றிய உபதேசம் இருக்க இல்லையா? அந்த உபதேசம் அவ்வளவுதான் செய்ய முடியாது. உபதேசம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி ஒரு எல்லை என்றால் அது யாருதான் அப்துல் காதர் ஜீலானி ரலி அல்லாஹு அன்ஹு குறிப்பா சொல்லுவாங்க, ஒரு கலாமர்கள் கவாதுக்கு உள்ளங்களில் உள்ள கருத்தை எடுத்து சொல்லுவாங்க. இந்த அகமிய ஞானம் சொல்லுவாங்களே இல்லையா, நம் உள்ளத்தில் எதை நினைத்திருப்போமோ நாம் நினைத்திருக்கக்கூடிய கருத்தை அப்படியே வெளியே சொல்ல முடியாது. யார் இமாம் ஜெயிலானி ரலி அல்லாஹு அன்ஹு? இன்னைக்கு வஹாபிகள் மறுப்பாங்க, கராமாத்த மறுப்பாங்க. இன்னைக்கு வஹாபிகளும் கூட ஹதீஸ் விவாதங்கள் வந்தீங்கன்னா, இந்த விவாதங்கள்ல வந்து இந்த ஹதீசு முறையை பத்தி பேச்சு வருகிற பொழுது ஒரு அறிவிப்பாளரை பத்தி நடைமுறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது என்ன சில கிதாப ஆதரவு குறிப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் ரஹவி குறிப்பிடுகிறது சீரு ஆனாமிக்கலாம். இமாம் ரஹவி அவர்கள் எழுதிய சீரு ஆனாமிக்கலா போன்ற நூல்களை குறிப்பிடுவாங்க. அது போன்ற சீரு ஆனாமிக்கலா போன்ற நூல்களை இமாம் ரஹவி சொல்ற, இமாம் ரஹவி அவர்கள் தன்னுடைய கைப்பட எழுதி சொந்த கிதாபில் சொல்கிறார், சாஹிபுல் கராமாத்திவன் மகாமா, பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல உள்ளங்களில் உள்ளதை கூட பேசக்கூடிய ஞான படைத்தவர் இமாம் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுவார். தன் வாழ்நாள் முழுவதுமே இமாம் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே வருவார். சாட்ட ரொம்ப சுருக்கமாக இத்தனைக்கும் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒலா சமுதமிகவும் நரகத்தில் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய வடிகட்ட விதாத்துகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், தோற்றுவித்து விடாதீர்கள். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்படுங்கள், தீனுல் இஸ்லாத்தை விட்டு வெளியே விடாதீர்கள். இதை வந்து அவங்க அதிகமா உபதேசம் செய்வாங்க. அதுவே குறிப்பா பாருங்களேன், இந்த வடிகட்ட வஹாபிசத்தினுடைய தொடர்பு நம்ம எப்பவும் இருக்கக்கூடாது. அதே குறிப்பிடுறாங்க, யாருதான் அதிகமா தன்னுடைய பதிலுக்குல அந்த முன்னாள் உள்ளவர்களை பத்தி, யா குலா என் அருமை செல்ல பிள்ளைகளே கூடுவாங்க, என் அருமை பிள்ளைகளே சொர்க்கங்களில் அச்சரா கடத்துக்களில் அச்சரா தூக்கி கொடுத்தி தூ நன்மைகள் அசையா. நீங்கள் கெட்டவர்களுடைய சகவாசம் இருக்கிறது, உங்களுடைய கெட்டவர்களின் சகவாசம் நல்லோர்களை பற்றிய கெட்ட எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. இறை நேசர்களை பற்றி, நபிமார்களை பற்றி, வழிமார்களை பற்றி இன்னைக்கு வந்து சமுதாயம் வந்து மிக கேவலமாக பேசுகிறதா இல்லையா? மாணவர்களை குருவாகி சர்மமாக அழகி வந்தவர் அவர்கள் உட்பட, பெருமானார் சர்மமாக அழகி வந்தவர் அவர்கள் உருவாக்கப்பட்ட உத்தம நபித்தோழர்கள் உட்பட, வழிமார்களை மிக முக்கியமான வழிமாராக இருக்கிறார் ஜெயலலிதா உட்பட, இன்னைக்கு எவ்வளவு தரங்கட்ட வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு வஹாபிகள் விமர்சிக்கிறார்கள், அதை முற்கூட்டியாக எச்சரிக்கை செய்கிறார்கள். நீங்கள் கெட்டவர்களுடைய ஒரு சகவாசம் நல்லோர்களை பற்றிய கெட்ட எண்ணத்தை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் கீழும் மாணவிய சுருவாகி சட்டமாக அறிவிப்பதுடைய சுண்ணாவின் கீழும் நீங்கள் பயணிங்கள். அப்படி பயணித்தால்தான் நீங்கள் உண்மையான சுற்றியை பெற முடியும். அப்படின்றார் அல்லாஹுடைய வேதத்தை பின்பற்றாமல், மாணவிய சுருவாகி சட்டமாக அறிவிப்பவருடைய சுண்ணாவை நீங்கள் பின்பற்றாமல் ஒரு காலம் பேசி தர முடியாது. இது யார் சொல்றாத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலி அல்லாஹு அன்ஹு. அப்ப பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை போதிப்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் அல்லாஹ் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி. இதுல குறிப்பாக தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு பெரிய அரசர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, ஒரு சபர் நடக்கவையானால் மாணவர்கள் சுருந்தாக சட்டமாக அடங்கி வசனம் சொன்னதை போன்று அந்த தவறு சுட்டி காட்டுவாங்க. ஒரு சமயம் ஜும்மால முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரவி அல்லாஹு உபதேசம் செய்து இருக்கிறார். அப்படி உபதேசம் செய்கிற பொழுது அந்த கலீஃப் முத்தமி அவர் முன்னாடி வர, அப்ப அந்த கலீஃபா போய் ஆட்சியாளர், அந்த கலீஃபா பார்த்து சொன்னாரா, வல்லைத்த கதா முஸ்லிமின் அசிரமம் பாதமி, ஓ ஆட்சியாளரே, முஸ்லிம்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதியாக நீங்கள் மிகப்பெரிய அநியாயக்காரன் நியமித்து விட்டீர்கள், மிகப்பெரிய அநியாயக்காரன் நியமித்து விட்டீர்கள். பொமா ஜபா முத்த சதர் இந்த ரப்பி நாளமி, நாளை மறுமையிலே ரகுல் ஆளுநர் என்ன விருப்பம், ஒரு தீர்ப்பளிக்கிற விஷயத்தில் அநியாயக்காரனை கொண்டு நீங்க வந்து பொறுப்பு படைச்சா அவன் அநியாயம் செய்வானே, நாளைக்கு மறுமையில நீங்க என்ன பதில் சொல்வீங்க ரப்பிடத்தில் என்று கேட்ட பொழுது உடனே பயந்து போய் அந்த முத்தபி இருக்கிற கலீஃபா வந்து நேரா போய் அந்த பொறுப்பு தண்ணி அப்துல் காதர் ஜீலானி. அப்ப எவ்வளவு ஆட்சியாளர் முன்னாள் இருந்தாலும் கூட
அந்த ஆட்சியாளர்களுடைய ஆட்சிக்கு பயப்படல, அதிகாரத்துக்கு பயப்படல. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை முழுமையாக கடைபிடிப்பதிலேயே தன் வாழ்க்கையை நடத்தார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது அந்த தரீக்கத்தினுடைய அந்த தரீக்கத்து அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு பலருக்கு அலர்ஜியா இருக்கும். தரீக்கத்தினாலே பலருக்கு அது தரீக்கத்து அப்படின்னாலே பாதை நடத்தங்க. இது வந்து அகல சுல்லத்துவர் ஜமாத்த அறிஞர்கள் இறைநெருக்கில் எந்த அர்த்தத்துக்கு பயன்படுத்துறாங்கன்னா, இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும் பாதை, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் பாதை. அதுக்குதான் தரீக்கத்தை அப்படி காட்ட சொல்றோம். இந்த தரீக்கத்தை அவ்வளவு சீக்கிரத்துல வந்து இறை நெருக்கத்தை அவ்வளவு சீக்கிரத்தை பெற முடியாது. பல பக்குவங்கள் பெறணும், பல பரிசுகள் பெறணும். முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தரீக்கத்தினுடைய இந்த பாதையில பல கட்டங்களில் பயிற்சி பெற்றுதான் மாத்திரமல்ல பல பொருளை கடைபிடிச்சிருக்கிறாங்க. முஹியத்தின் மௌலிலேயே ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துல முஹியத்தின் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு தடவை அந்த சூரிய வெப்பத்துல ரொம்ப நீண்ட நேரம் நிக்கிறாங்க. யாருடைய தம்புதுன்னா அவனை செய்து ஹம்மாது அஹமத்துல்லாஹி அலைஹி, ஹம்மாது அஹமத்துல்லாஹி யாரு கேட்டீங்கன்னா முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய ஆசிரியர். அவன் கபூர்ல நிக்கிறான், ஏராள மக்கள் பின்னாடி நிக்கிறான், நீண்ட நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா திரும்ப வராங்க. அப்ப சுத்தி இருந்த மக்கள் கேட்டாங்களா, ரொம்ப நேரமா நின்னீங்கல கபூர்ல, மகிழ்ச்சியா திரும்ப வரீங்கல, என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப ஷேக் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்கன்னா, குன்து லஹபுத்து யௌமன் மஅ ஹம்மாத், நான் எனது உஸ்தாத் ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு அவர் உயிரோடு இருக்கும்போது இருந்தேன், ஜும்மா துறைக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி ஜும்மா துறைக்கு போயிட்டு இருக்கும்போது ஜும்மாவுடைய குறிப்பை நான் நீயே தெரிவித்து விட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா என் ஆசிரியர் ஹம்மாத் அஹமத்துல்லாஹ் போயிட்டாரு, அவங்க சீடர்களும் பின்னாடியே போயிட்டாங்க. நான் அதுக்கு பிறகு தத்தளிச்சு மேல வந்து என்னுடைய ஆடையை பிழிந்து கஷ்டப்பட்டு நான் யார்ட்ட போய் நிற்கிறேன், என் உத்தாவிட போய் நின்றேன். அப்ப பக்கத்து உள்ளவர்கள் கேள்வி பண்ணி சிரிச்சாங்க, என்ன ஒரு செய்தி பிடிச்சி தள்ளி விடுறாருன்னா அப்படி மோசமான ஆள் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்ட கேள்வி பண்ணி சிரிச்சாங்க. ஆனா என் செய்தி ஹம்மாத் அஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க கண்டிச்சாங்க, கண்டிச்சுட்டு சொன்னாங்க, இந்த கூட்டத்திலேயே மிக உயர்ந்தவர் அப்துல் காதர் ஜீலானி. என்ன பார்த்து சொன்னாங்க, விஷயம் என்னன்னா என்னுடைய செய்தி ஒப்பாத ஆயிட்டாரு, நான் அவரை கனவுளை கண்டேன், அப்படி கனவுளை பார்க்கின்ற பொழுது நல்ல நிலையில இருந்தாரு, ஆனா அவருடைய என்னை தள்ளி விட்டார் பார்த்தீங்களா, அந்த கை மட்டும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, செயலிலிருந்து போயிருக்கு. அதுக்கு நான் காரணம் கேட்டேன், அதுக்கு என்னுடைய செய்தி அம்மா அப்துல்லா சொன்னாங்க, நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் இருக்கும்போது தள்ளி விட்டுனா இல்லையா, அதுக்காக அல்ல என் கையை இப்படி ஆக்கிட்டான், ஏன்னா நீங்க மன்னிச்சிருங்களேன், என் கை சரியாக்கிறதுக்கு நீங்க துவா செய்யுங்களே என்று என்னுடைய செய்தி என்னை பார்த்து சொன்னார். நான் இந்த கபூர்ல நீண்ட நேரம் நின்று அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு அவன் கை சரியாயிடுச்சு. நான் வந்து சுருக்கமா சொல்ற, நேரத்தை அனுசரிச்சு சுருக்கமா சொல்றேன். இந்த சம்பவம் அப்படியே பாடலாக கூட முக்கியத்தின் மூலத்துல வருது. வழக்கம் போல அண்ணன் வந்துட்டாரு இங்க, வழக்கம் போல எனக்கு அண்ணன் அப்படின்னு நினைச்சிடாதே, நான் பல மேடையில் சொல்லுவேன், ஆமா மறந்து போச்சா, வீட்டிலே சரி அதை சொல்லிடுவோம். வழக்கம் போல அண்ணன் இங்க வந்துட்டாரு, வந்து என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது மார்க்கத்துல அரை முறைகள் எல்லாம் வந்து கேமரத்தினால வந்து பேசிக்கிட்டு முன்னால் உள்ள நல்லொடி அறையை பத்தி அரைமுறைய சித்துவாங்க சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, கேமரத்துல ஒரு அடையாளம் கேட்டா அரை முறைகள் தோன்றும், தோன்றி சிறந்த நல்லடி அறையை பத்தி சித்துவாங்க, அவங்களுக்கு மார்க்க ஞானம் இல்லைன்னு பேசுவாங்க. இதோட கேமரா இங்க அடையாளங்க, நான் விமர்சனத்தையும் பதிலை பற்றி சொல்ற பாருங்க. இங்க வணக்கம் போல முன்னாள் அண்ணன் வந்துட்டாரு, முன்னாள் அண்ணன் இப்ப அண்ணன் கிடையாது, ஆனா முன்னாள் அண்ணன் அதே சேர்த்து சொல்லியாரு, முன்னாள் அண்ணன் வந்துட்டாரு. என்ன சொல்றாருன்னா, ஜும்மா தினத்தில் குளிப்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாகும். இது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தான் தெரியும் தானே, ஜும்மா அன்னைக்கு குளிக்கிறது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தாகும். இறை நேயர்கள் இது போன்ற சுண்ணத்துகளை விடவே மாட்டாங்க, விடமாட்டாங்க. ஆனால் அப்துல் காதர் குளிக்காமலேயே சும்மாவுக்கு போயிருக்கிறார், அப்துல் காதரோட தம்பி, இதே நேரத்தில் மதிக்க மாட்டாங்க அந்த கூட்டம். அதனால அப்துல் காதர் ரஹ்மத்து கொஞ்சம் ரஹ்மத்துல போறப்ப இல்லையா,
அவர் எழுதாரு இந்த அப்துல் காதர் இருக்கிறார்ல அவர் குறிக்காமலே சும்மா இல்ல புக்கு கொண்டா எழுதியாரு கேட்டு சொல்லு எங்க பார்த்தாலே சொல்லியாருங்க இந்த அப்துல் காதர் இருக்காருல அவர் குறிக்காமலே சும்மா போயிருக்கிறாரு ஹம்மாது அவரை பிடித்து தள்ளிய போதுதான் ஜும்மாவின் குறிப்பை நிறைவேற்றுவதாக அவர் நியமிக்கிறார் ஆத்துல தள்ளு போடலாம் பிடிச்சு தள்ளாட்டா குளிக்காமலே போயிருப்பாரு பிடிச்சு தள்ளாட்டா அவர் குளிக்காமலே போயிருப்பாரு இதுல இருந்து என்ன புரிகிறது அப்துல் காதர் சுன்னத்தை பேணாதவர் என்று புரிகிறது ஏ இந்த சம்பவம் தான் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு சுன்னத்தை பேணி என்பதற்கே ஆதாரம் சொல்றேன் சரிங்களா இவன் எப்படி திருப்புறா பாருங்களேன் அதாவது சைத்தானுடைய வேலை என்ன ஹக்க பாத்திலாக்குறது அதான் சைத்தான் வேலை ஹக்க பாத்திலாக்குறது உண்மையை பொய்யாக்குறது சைத்தான் வேலை அப்ப என்ன பண்ற பாத்தீங்களா ஆனா உண்மை நிலம் என்ன தெரியுமா சைக்கு அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சமயத்துல குளிக்காம போனது உண்மை ஏன் குளிக்காம போனாங்க மகாவிகள் அடிக்கடி விவாத காலத்துல எந்த நூலை ஆதாரமாக காட்டுவார்களோ எந்த நூலை அவர்கள் மேற்கோள் காட்டுவார்களோ அந்த நூலை நான் குறிப்பிடுறேன் இமாம் ரஹபி அவர்கள் தேரு ஆலாமி நூல என்ற நூல்ல காரணம் சொல்ற ஷேக் அப்துல் காதர் ஜீலானி சொல்றாங்க பலம்மா காண இருக்கும் ஜுமா கரஜத்தும் அல் ஜமாஅ ஃபி சித்தத்தில் பருது ஒரு சமயம் ஜும்மாவுடைய நாள் கடும் குளிர் என்ன சொல்றாங்க கடும் குளிர் கடும் குளிருடைய சமயத்தில் நான் ஜும்மாவுக்கு போறேன் பொதுவாக சட்டம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மனிதன் தாங்க முடியாத அளவுக்கு குளிர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு மார்க் அனுமதிக்குது குளிக்காம இருக்கலான்ட்டு கடும் குளிரா இருக்கு தாங்க முடியாத குளிரா இருக்குது அப்படின்னு அவர் என்ன செய்யலாம் குளிப்பை விடலாம் குளிப்பு கட்டாய கடமை கிடையாது அப்படி ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தருகிறார்கள் கடும் குளிருடைய காலம் அந்த குளிருடைய காலகட்டத்தில் நான் என்ன செஞ்சேன் குளிக்காம போனேன் அந்த நேரத்தில் அவருடைய ஷேக் என்ன பண்றாரு தள்ளுறாரு எதுக்கு தரீக்கத்துல பயிற்சி கொடுப்பாங்க அதை ஏமாச்சுக்கங்க தரீக்கத்துல பயிற்சி கொடுப்பாங்க எவ்வளவு கஷ்டமான சூழல் வந்தாலும் நம்ம நத்து நம்ம கட்டுப்படுத்தி நம்ம அல்லாட நெருக்கத்தை வரணும் பயிற்சி தரீக்கத்துல பயிற்சி அந்த பயிற்சி தான் யார் கொடுக்குறாரு ஷேக் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹ் அப்படி தள்ளி விடும்போது தான் இவர் உள்ள விடுறாரு உடம்பு என்ன பண்றாரு செகண்ட் நம்மளால அந்த சிந்தனை வருமா தண்ணிகளை விடுற ஐயா குளிர்லே அடிச்சு பண்ணி வெளியே வர பார்ப்போமா அல்லது அந்த நேரத்துல டக்குன்னு சும்மாவுடைய குளிப்பட நீட்டு வச்சிருவோம் அந்த சிந்தனை வருமா ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலி அல்லாஹு அன்ஹு உடனே சூஸ்ர ஜும்ஆ கி பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஜும்மாவுடைய குளிப்பை நான் நீட்டு வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் அல்ல வ தஅஸ்ஸைது பில் பர்தி கதீரா அந்த குளிர்ச்சியினால் நான் கடுமையான வேதனை அடைந்தேன் அப்படிங்கிறான் அது எவ்வளவு குளிர் அது எப்படிப்பட்ட குளிர்காலம் அப்படிப்பட்ட கடுமையான குளிர்கால கட்டத்தில் தான் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் குளிக்காம போனார் பார்த்தீங்களா அப்துல் காதர் ஒரு மட்டம் பேசுறாங்க பாருங்க பார்த்தீங்களா அப்துல் காதர் பார்த்தீங்களா அவர் குளிக்காம போகாது பாருங்க குளிக்காம சும்மா இவர் எப்படி இதே பேசுறாரு இருக்க முடியும் அப்படின்னு மட்டப்படுத்துறது அடை காரணம் பார்க்கறது மேலே ஆராயணுமே இல்லையா ஏன் குளிக்காம போன வரலாறு ஆராயணுமே இமாம் ரஹபி அவர்கள் அது சேர்வு அகலாம் இன்னொரு சம்பவத்தை பதிவு செய்யறாரு கூடுதல் விளக்கம் நான் ரொம்ப ஸ்டார்ட் ஆகி முடிக்கிறேன் நீண்ட சம்பவம் இது சரி அடுத்து இன்னொன்று சொல்றாரு பாருங்க சரி இப்படி பதில் சொல்லமா அடுத்து அந்த மறுபடியும் வருவார் ஒரு சுண்ணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் இப்போ அப்துல் காதர் ஜெயலான் ரவி அல்லாஹு அன்ஹு ஆத்துல விழுந்துட்டாங்க சுண்ணத்தை நேர்த்து வச்சுட்டாங்க இப்போ அடுத்து அவர் சொல்றாரு ஒரு சுண்ணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஈடுபாட்டுடனும் விருப்பத்துடனும் செய்ய வேண்டும் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு சுண்ணத்தை செஞ்ச சுண்ணத்து நிறைவேறாது ஒரு சுண்ணத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஈடுபாட்டுடனும் விருப்பத்துடனும் செய்ய வேண்டும் வலுக்கட்டாயமாக பிடிச்சு தள்ளப்பட்டு செய்தால் அது சுண்ணத்தை நிறைவேறியதாக ஆகாது இந்த அடிப்படை விஷயம் கூட அப்துல் காதருக்கு தெரியவில்லையே திமிர் வருங்களேன் இந்த அடிப்படை விஷயம் கூட அப்துல் காதர் சொன்ன கொஞ்சம் தெரியும் இந்த அப்துல் காதருக்கு தெரியவில்லையே அப்படின்ட்டு இந்த முட்டா பேருக்கு தெரியல மார்க்க சட்டம் அதாவது பொதுவாக நினைவு கேங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யலை சில சமயம் சூழ்நிலையை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இப்பாதத்தை மாத்திக்கலாம் சூழ்நிலை இருக்குது இல்லாங்க அல்லாஹ் நமக்கு தருகிற திடீர் சூழ்நிலையை கூட நம்ம இப்பாதத்தை மாற்ற முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்றேனே ஹதீஸ்ல வந்து ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இமாம் பைஹக்கி அறிவிக்கிறாங்க
இமாம் தாரகுத்தினி அறிவிக்கிறான். ஆதாரபூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஆயிஷா கிட்ட வராங்க. வந்து கேட்டாங்க, ஹல் இன்தக்கும் ஷய்யுன், உங்கள்ட ஏதாவது உணவு இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொரு அறிவிப்புல வருது, ஹல் இன்தக்கும் கதாவும், உங்களிடத்துல காலை உணவு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் உணவு இருக்காங்க, நபி பசியோட வராங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா இல்ல எந்த உணவும் இல்லை, சாப்பிட கிடையாது. இது எப்போ காலை நேரம் ரதா அப்படின்னு சொன்னா ஜவாலுக்கு முந்தைய நேரம் சொல்லுவாங்க. ஜவால்னா சூரியன் நடுவுச்சு அந்த சாயுதா இல்லையா, அதற்கு முந்தைய நேரத்துக்கு தான் அந்த ரதா இருக்கிற அந்த உணவுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் சூழ்நாய் கடலாய்க்கெல்லாம் பகல் நேரத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆயிஷா நாய் கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க வீட்டை சாப்பாடு இருக்கான்னு. அப்ப அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே ஒரிங்னி இதன் அசுவமும் அப்படின்ட்டாங்க. அப்படி என்றால் நான் நோன்பு வைக்கிறேன், அப்படி என்றால் நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. இப்ப பெருமான கடலாரைக்கு நோன்பு வச்சேன்னு சொன்னாங்கல்ல, எப்படி சொன்னாங்க, சாப்பாடு இல்லை அதான் நோன்பு வச்சுன்னு சொன்னாங்க. சாப்பாடு இல்லை, வெறுமனை பட்டினி கிடக்கலாம், அதை இபாதத்தாவும் மாத்தலாம். வெறுமனை பட்டினி கிடக்கும் செய்யலாம், அல்லது அந்த பட்டினியை இபாதத்தா கூட மாத்தலாம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பட்டினி கிடக்க வேண்டிய சூழல் வருது, நபி அதை எப்படி மாத்தினாங்க, இபாதத்தா மாத்தறாங்க. இன்னி இதன் அசுவமும், அப்படி இருந்தா நான் நோக்கு நோக்கிறேன், நோக்கு நீ வச்சாங்களா, நோக்கு வச்சுட்டாங்களா. இதுதான் அப்துல் காதர் ஜெயலலிதா செஞ்சாங்க. மாற்றம் அனுமதிக்கிறது, குளிர் காலகட்டத்தில் குடிக்க தேவையில்லை அனுமதிக்கிறது. அந்த அனுமதியின் பேர்ல வந்தாங்க, செய்த அம்மா கிராமத்துல ஆத்துல குடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. ஆத்துல விழுந்தாச்சு, முழு முங்கியாச்சு இல்லை, தண்ணியில நனைஞ்சாச்சு இல்ல, குளிப்பு நீத்து வச்சிருவோம். ரசூலுல்லாஹி காசு எப்படி, சாப்பாடு இல்ல இல்ல, பட்டி கிடக்கணுமா இல்லையா, நோம்பு நீத்து வச்சிருவோம். எப்படி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இபாதத்தாக மாற்றினார்களோ, அது போன்ற ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை எப்படி மாற்றாங்க, இபாதத்தை மாற்றாங்க. இப்ப நபி வழியை முழுமையா பின்பற்றினாங்களா இல்லையா யோசிங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை முழுமையாக கடைபிடித்தார்களா இல்லையா, சூழ்நிலை இபாதத்தாக மாற்றுதல் என்பது அப்படின்ற சேதங்கள் எடுக்கிறாங்க. அதாவது இபாதத்தை விருப்பப்பட்டு செய்யணுமா, அதுவா வந்து நிர்பந்தமா வரும்போது இபாதத்தை செஞ்சு அந்த சுன்னத்தை மாறாதா, அப்படி இது மார்க்கத்தில் அடிப்படை அறிவு இல்லைன்னு கருத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் கப்பாத்திக்கும் ஜிபல் ரலியல்லாஹு ஒரு சஹாபி இருந்தார். ஒரு சஹாபி, அந்த சஹாபி நபி கூட ஒரு பயணத்துல தங்கினாங்க, ஒரு கூடாரத்துல. நபி தனக்கு ஒரு கூடாரத்துக்காக அங்க தங்கினாங்க. இப்போ ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே வந்தாங்க. பெண்கள் பகுதியில இருந்து சத்தமா வந்துச்சு. அப்ப இவங்க என்ன தோணுது, நம்ம பெண்கள் பகுதிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் மாத்திட்டு பெண்கள் பகுதிக்கு போயிட்டாங்க. ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரம் பார்த்து சல்லாசம் வந்துட்டாங்க. வந்த உடனே உடனே சல்லாசம் கேட்டாங்க, அப்பா அப்துல்லா ஹவ்வா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பா அப்துல்லா, அப்போ அப்துல்லாவே என்ன இங்க பெண்கள் பகுதி என்ன வேற அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அவர் பயந்து போயிட்டார். அவர் சொல்றாரு, கொலம்மா ரஐக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிபுத்துஹு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க பொழுது பயந்துட்டேன். பயந்து போய் என்ன பதில் சொல்லணும் தெரியல. உடனே நபி இடத்துல சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், ஜமனுல்லி தரத, என் ஒட்டகம் மிரண்டு போச்சு, என் ஒட்டகம் மிரண்டுருச்சு, அதுக்கு கயிறு கிடைக்குமா நான் பார்த்து தேடி செய்து வந்துட்டேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, நபிக்கு தெரியுமா இல்லையா, உள்ளத்தில் உள்ளதையும் உள்ளத்தில் உள்ளதையும் அறியும் ஆற்றல் உடையவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உள்ளத்தில் என்ன இருந்துச்சு வாயில இருந்தவர் நபி விளங்கிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செஞ்சாங்க, போறாங்க முன்னாடி போறாங்க, நான் பின்னாடி போறேன். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சுயசேவை நிறைவேற்றி விட்டு பிறகு ஒரு செஞ்சாங்க. ஒரு செஞ்சுட்டு என் பக்கம் வந்தாங்க, என்ன பார்த்த உடனே கேட்டாங்க, அப்பா அப்துல்லா மா பகல சரத, மா பகல சராது ஜமனிக்க, உங்க ஒட்டகம் மிரண்டு சொல்லிங்க என்ன ஆச்சு. ரெண்டாவது கேட்கறாங்க அந்த கேள்வி. அப்ப ஹவ்வா நினைச்சிட்டாங்க, யதார்த்தமா நபி கேட்கறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்டாங்க. பின்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணம் முடிஞ்சு பயணத்துல போவாங்களா இல்லையா, ஒட்டகத்துல குதிரையில அப்படி போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கூட என் பக்கத்துல வரும் பொழுதெல்லாம் என்னை பார்த்து கேட்பார்கள், அப்பா அப்துல்லா மா பகல சராது ஜமலிக்க, அபு அப்துல்லாவே உங்க ஒட்டகம் மிரண்டு, ஒட்டகம் மிரண்டுச்சு என்ன ஆச்சு. விளங்கிக்கிட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்க, இந்த கேள்வி கேட்கறாங்க, விளங்கிக்கிட்டேன், எனக்கு வெட்கமா போச்சு என்ன செய்யணும் தெரியல. அந்த சமயத்துல நபிக்கு பக்கத்துல நிக்க எனக்கு பயம், நான் வேகமா மதினா போயிட்டேன். வேகமா மதினாக்கு போனது மட்டுமல்ல, நான் பள்ளி வாசலுக்கு போகவே பயந்தேன், பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்க பயந்தேன். அப்படி பயந்த காரணத்தினால் பள்ளிக்கு போகல, சபைக்கு போகல.
ஒரு நாள் நீண்ட நாள் கழித்து பள்ளிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. தனியா யாருமே இல்லை, நினைச்சு போயிட்டேன். உண்மையில யாரும் இல்லை பள்ளிவாசல்ல. நான் தனியா உட்கார்ந்து பள்ளிவாசல்ல தூரம் ரொம்ப நாள் ஆகி போச்சேன். இந்த லாக்டவுன் மாதிரி பள்ளிவாசல்ல தூரம் ரொம்ப நாள் ஆகி போச்சேன். நம்ம வந்து தொழுவ பண்ணி ஆசையா இருந்தக்கா தொழுவதுக்காண்டி நின்னேன். சலாசியம் பவன் நிக்கிறாங்க. நபி சலாசி என் பக்கத்துல வந்து நின்று சீக்கிரமா சுருக்கமா நடந்தக்கா தொழுதுக்காங்க. தொழுது முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா என் பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் நான் தொழுது கொண்டிருக்கேன், தூ தள்ளி நான் தொழுதுட்டு இருக்கிறேன். எனக்கு பயமாயி போச்சு. என்ன நபி வந்துட்டாங்களே, கல்ல படக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்போ நான் என் உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டேன். என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு போகும் வரை நான் தொழுகையை நீளமா தொழுகிட்டே இருக்கேன். நினைக்கிறீங்களோ அவளை நீளமா தொழுதுங்க. நீங்க தொழுது முடிக்காம அறிஞ்சு போமா கேட்டாங்க. நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், வல்லாஹி பரக்கத பில் ஹக்கி மா தரத தாலிக ஜபர் முந்து அஸ்ரம்து. அல்லாஹ்வின் தூதரே, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அல்லாஹ்வுக்கு சத்தியம் என்று சொல்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்ற நாள் முதல் இன்று வரை என் ஒட்டகம் மிரண்டதே இல்லை. என் ஒட்டகம் மிரண்டதே கிடையாது. நான் தெரியாம சொல்லிட்டேன். உண்மை வாயிலாக வந்துட்டு அதனை வேணும். நபி அப்படித்தான பொறுப்பு கொடுத்தவங்க சஹாபாக்கள. ரஹிமக்கல்லாஹ், ரஹிமக்கல்லாஹ், ரஹிமக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டுமாக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டுமாக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டுமாக. நபி துவா செஞ்சாங்க, மூன்று முறை துவா செஞ்சாங்க. அந்த ஹதீஸ் எப்படி முடியுதுன்னா, அதன் பின்பு அவர் இந்த மாதிரி ஒரு தப்பை தன் வாழ்நாளில் செய்ததே இல்லை. உடல் ஹதீஸ் முடியுது. தூமலம் எப்படி செய்ய சிம்மா காண, இது ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து தபுரானில வருது. இந்த ஹதீஸ் தபுரானில வருதுன்னா, சாதாரண ஹதீஸ் எல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ். அது தேர்தல் சொல்லியிருக்கேன், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதை ஏன் இப்ப சொன்னேன் அப்படின்னா, விஷயத்தை விளைவிக்கங்க. இப்போ நபி பக்கத்தில் இருக்கிறாங்க, ஹவ்வாத் ரலியல்லாஹு தொழுகிறாங்க. தொழுகும் போது ஒரு ஆள் தொழுகையை சுருக்கமாகவும் தொழுகலாம், நீளமாகவும் தொழுகலாம். இவர் நீளமாக தொழுகிறாரு, எதுக்காண்டி? நபி பக்கத்தில் இருக்கிறாங்களே, நபி எஞ்சி போகணும். நம்ம நீண்ட நேரம் தொழுதுட்டா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் நீண்ட நேரம் தொழுதேன் அப்படிங்கிறாங்க. அப்படிதானே? சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்க தொழுகை பாத்தியாயிருச்சுன்னு சொன்னாங்களா? சொல்லல. அவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட்டது என்கிற காரணத்தினாலதான் மாணவி சல்லல்லாஹு தொழுகையை பத்தி பேசல. நல்ல கவனிங்க, ஒரு தொழுகையில் இருக்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு பக்கத்தில் இருக்கிறாங்களே, நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்களே, நமக்கு வெக்கமாயிருமே என்று பயந்து போய் நான் சல்லல்லாஹு போக வேண்டும் என்பதற்காகவே நீண்ட நேரம் தொழுகை இல்லையா? அந்த தொழுகை பாக்கியலாக சொன்னாங்களா? அப்ப தொழுகை போனதானே சொன்னாங்க. எதை நம்ம சொல்றோம்? எங்க தொழுகைக்கு உள்ளேயே இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா, அப்துல் காதர் ஜீஹானி அலி அல்லாஹ் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. தண்ணிக்குள்ள விழுந்த உடனே தச்சுங்க குத்துல சும்மா சேர்த்து வச்சாங்க. அங்க மட்டும் விமானத்தை மாறாராம். அது எப்படி விமானத்தை மாறாம போகும்? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு உள்ள உள்ள சட்டத்தை இவங்க விசாரணமாக்கி இருக்கின்ற பொழுது தொழுகைக்கு வெளியில் உள்ள விஷயத்தை எந்த அளவுக்கு விசாரணமாக்கி இருப்பாங்க? அப்ப இந்த அடிப்படை சட்டம் கூட தெரியாதவர்களால் இருந்து கொண்டு அச்சேக் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் விமர்சிப்பார்கள் என்று சொன்னால் அப்ப எந்த அளவுக்கு ஒரு பேர் சட்டத்தனமான நிலை? ஒரே ஒரு சம்பவத்தை விசாரணை முடிச்சிடுறேன், ஏன்னா நேரம் கம்மி தான், அரை மணி நேரம் நமக்கு டைம். அதனால நான் ஒரு அஞ்சு கூட சின்ன செய்தி தான். அதாவது எந்த அளவுக்கு அப்துல் காதர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு இறை நேசத்தை, பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு நபி வழி பிரகாரம் நடந்தால் மாத்திரமே அது சாத்தியம் என்பதற்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதாவது
அந்த முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கலியல்லாவுடைய அந்த முஹியத்தின் மூலி இருக்குதா இல்லையா, அதுல ஒரு பாடல், ஒரு அந்த பாடல்ல ஒரு சம்பவம், ஒரு என்ன சம்பவம்னா அபுல் மஹாலி ரஹமத்துல்லா என்ற ஒரு அறிஞர், அவர் வந்து முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி வழியாட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, என் மகனுக்கு வந்து 15 மாத காலமாக காய்ச்சல். எத்தனை மாசம்? 15 மாசம். அந்த காய்ச்சல் குணமாகல, எவ்வளவு மருத்துவம் பார்த்தா குணமாகல, என்ன செய்ய? ஹவுசுல் ஆலம் முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயலலிதா சொன்னாங்க, ஒண்ணும் இல்லை, நீ நேர போங்க, உங்க புள்ள காதல போய் சொல்லுங்க, இரு தகலி இளல் ஹில்லா, ஹில்லா என்கிற பகுதிக்கு ஓடி போயிரு, என் புள்ளட்ட இருக்காத நீ சொல்லு, அது போவோம் அப்படின்னா. அதே மாதிரி அவர் போறாரு, போய் தன்னுடைய மகனுடைய காதல் அதை சொல்றாரு, சொன்ன உடனே அதே மாதிரி காத்திரி போயிருக்கு. இது சம்பவம். இந்த சம்பவம் வந்து முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயலலிதாவுடைய பாடலே வரும். قد قال عبد القدير يا أمم المسير لي حلة لا تمير كان الحصول المرامي مهيئة مولي ورم قد قال عبد القدير عبد القدير ولي الله من جنار قل يا أمم مردم سيري لي حلة أمم مردم انكر كاشلي حلة انكر قولي قولي بدي لا تمير يا فلقي نوبي نقراني قولي சொன்னாங்க காதல் போயிட்டு. இந்த பாடல் வருது, இந்த பாடல வளர போல அண்ணன் வராரு. அண்ணன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்க்க அடிப்படையில் இந்த கதையை நம்ப முடியுமா? எப்படி மார்க்க அடிப்படையில் இந்த கதையை நம்ப முடியுமா? அதாவது நோயை வளர்க்குபவனும் அதை நீக்குபவனும் அல்ல, வளம போல இது வந்துடும். அடுத்தவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எத்தனையோ நபி தோழர்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ஏன் நபிசராசரி குடும்ப உறுப்பினர் கூட என்ன செய்திருக்கிறாங்க, நோயப்பட்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயை பார்த்து பேசி வேற ஊருக்கு அனுப்பியிருக்காங்களா? தங்களுடைய தோழர்கள் எல்லாம் நோயில் அகப்பட்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை பார்த்து, நோயை பார்த்து நேரடியாக நோய் இடத்தில் பேசி, காய்ச்சல் இடத்தில் பேசி வேற ஊருக்கு அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா கூட பிரச்சனை இல்லை, அனுப்பவே இல்லை தீர்ப்பு சொல்றாரு. அதுதான் பிரச்சனை. ஒரு தடவை காய்ச்சல் பெருமானிடத்தில் அனுமதி கேட்டது. காய்ச்சல் நபி இடத்தில் உள்ள வரலாமா அனுமதி கேட்டுச்சு. சலாசன் கேட்டாங்க, மன் ஹாதிகி, யாரு யாரு உள்ள வரலாம் கேட்கிறீங்க? உம்மு மல்தம். என்ன பேர் சொல்றது? உம்மு மல், உம்மு மல்தம் காய்ச்சலுக்கு பேர். உம்மு மல்தம் வந்தேன். ரசூல் அல்லாஹ் என்ன பண்ணாங்கல்லா, அமர திகா இல அகலி குபா, குபா பகுதிக்கு போயிரு, குபா என்கிற பகுதி மக்கள்கிட்ட போ அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. அது குபாவுக்கு போயிருச்சு. அங்குள்ள மக்கள் எல்லாம் நோயப்பட்டாங்க. குபால் உள்ள மக்கள் நோய்வாய்ப்பட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு காய்ச்சல் வந்து விட்டது என்று முறையிடுகிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், நான் துஆ செய்கிறேன், உங்களுடைய நோய் போயிடும். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்றீங்க. அப்போ குபா மக்கள் சொன்னாங்களா, எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதையே நாங்கள் தேர்வு செய்கிறோம். காய்ச்சல் கொஞ்ச நாள் இருந்துச்சு. இந்த ஹதீஸ் அகமதுல வருது, முஸ்னத் அபி யஆலால வருது, இப்னு ஹிப்பான்ல வருது, ஹாக்கிம்ல வருது. நான் சொன்ன அத்தனை கிதாபே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதை ஏன் சொல்றேன்னா, காய்ச்சலிடம் பெருமானார் பேசியிருக்கிறார்களா, நோயிடம் பெருமானார் பேசியிருக்கிறார்களா, பேசியிருக்கிறார்கள் என்று செல்ல தெளிவாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், முஸ்னத் அகமது போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாங்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தோம். மதீனா முழுக்க காய்ச்சல் நிறைந்த பூமியாக இருந்தது.
அப்பொழுது என் தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நோயாளிப்பட்டார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நோயாளிப்பட்டார்கள், பல சஹாபா பெருமக்கள் நோயாளிப்பட்டார்கள். தன்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், யா அல்லாஹ் ஹப்பில் ஹும்மாஹா இல் ஜுஹபா, இந்த காய்ச்சலை ஜுஹபா என்கிற பகுதிக்கு நீ இடமாற்றம் செய்துவிடு. காய்ச்சலை அவர்கள் அந்த நோயை வேற பகுதிக்கு அனுப்பியிருக்காங்களா? வேற பகுதிக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி புகார்ல வருது. வேற பகுதிக்கு அனுப்புனாங்க என்று முஸ்லிம்களே வருது. அந்த ஹதீஸினுடைய விளக்க உரைக்கு போகல. ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெள்ள தெளிவாகவே ஒரு ஹதீஸை வந்து அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்கின்ற பொழுது, அதாவது இறை நேசர்கள் எப்படி இறை தூதர்களுக்கு முஜிஸா அற்புதம் இருக்கிறதோ, அதே போல இறை நேசர்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு என்ன உண்டு? கராமத்து உண்டுங்க. இறை நேசர்கள் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கும் அற்புதம் என்கிற கராமத்து உண்டு. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அடிபிசகாமல் முழுக்க முழுக்க பின்பற்றினால் மாத்திரமே அந்த இறை நேசர்களுக்கு அந்த கராமத்து வெளிப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தால் மட்டுமே அந்த இறை நேசர்களுக்கு அந்த கராமத்து வெளிப்படும். இல்லாட்ட இறை நேசர் பேரே வராது. ஒரு ஆளுக்கு இறை நேசன் எப்ப பேர் வரும்? ஒரு ஆளுக்கு இறை நேசன் என்ற பேர் எப்ப வரும் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுக்கு முழுமையா கட்டுப்படணும். அல்லாஹுடைய தூதருடைய தடைகளை விட்டு தவிர்த்து நடக்கணும். இது முழுக்க முழுமையா இருந்தால் மட்டும்தான் இறை நேசன் ஆக முடியும். நம்ம அல்லாவுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு நம்ம அல்லாவுக்கு கட்டுப்படுறதுன்னா அந்த கட்டுப்படுதல் கூட முழுமையா இல்லை. பல விஷயத்துல நம்ம என்ன செஞ்சோம்? குறை வைக்கிறோம். ஆனால் இறை நேசர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படுவது மாத்திரமல்ல, இறைவனுக்கும் இறை தூதருடைய தடைகளுக்கு முழுமையாக தவிர்த்து நடப்பார்கள். அவனுடைய ஈமான் பரிபூர்ணமானது. அப்படி ஒரு விநாயகத்தை அவங்க அடைந்த பிறகுதான் அந்த இறை நேசர்களிடத்தில் என்னை வெளிப்படுகிறது, கராமத்தை வெளிப்படுகிறது. அந்த இறை நேசர்களிடத்தில் அற்புதமே வெளிப்படுகிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால வந்து இறை நேசர்கள் என்று வந்து விட்டாரே, குறிப்பாக ரவுசுரான அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல வகையான கராமாத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை அகலு சுன்னாவுக்கு எதிர்த்தரப்பு இருக்கிற இப்னு தைமியாவை ஒப்புக்கொள்கிறார். அவங்க சபையில எத்தனை பேர் வந்தாலும், இப்ப எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம் சபையில, எத்தனை பேர் வந்தாலும் உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்களே, நம்ம உள்ளத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என்பதை பல பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு சபைக்கு ஒரு ஆள் வர, எதுக்கு வர்றார் அப்படின்னா உள்ளத்தில் உள்ளத சொல்லுவாராமே, உள்ளத்துல உள்ளத இவர் சொல்லுவாராமே, அது எப்படி அவரால் சொல்ல முடியுது பார்த்துக்கோ. நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு, ரெண்டாவது என்ன கேட்டா கொள்கை சம்பந்தம் அவருக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி. அந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டே வர்றாரு. அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு சபையில உட்கார்ந்துருக்காரு. மிக நீண்ட சபை, 20,000 பேர் அவங்க சபையில உட்கார்ந்துருப்பாங்க. சாதாரண கிட்ட சபை கிடையாது. அந்த சபையில ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு திடீரென்று அந்த குறிப்பிட்ட மனிதனை பார்த்து சொன்னாங்களா, இழத்துக்காதுனா இழத்துக்காது சரசு சாலிகி, நம்முடைய கொள்கை சாலிகளுடைய முன்னோர்களுடைய கொள்கை தான் நம் கொள்கை திடீர்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு பேச்சாளர் போல யதார்த்தமா பேச்சு வரல, அந்த மாதிரி யதார்த்தமா பேசிட்டாரு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. இரண்டாவதாக ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அவங்கள திரும்பி பார்த்து சொன்னாங்களா, இழத்துக்காது இழத்துக்காது நம்மளுடைய கொள்கை யார் கொள்கை தெரியுமா? முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களுடைய சகாபாக்களுடைய கொள்கை தான் நம் கொள்கை. ஷேக் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்களா, திரும்பி பார்த்து கரெக்டா அவரை பார்த்து சொன்னாங்களா? அப்ப அவர் மனசுல என்ன நினைச்சிட்டாரா, ஒரு பேச்சாளர் சொன்னா பேசும்போது நாலு பக்கம் திரும்பி திரும்பி பேசுவாங்க, அந்த மாதிரி யதார்த்தமா நம்மை பார்த்து திரும்பி என்ன செஞ்சிருக்கலாம், இவர் பேசியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா? சொல்ல புரிஞ்சுங்களா? அப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நினைக்கும் போது அவர் பேரை சொல்லி கூப்பிட்டார். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு எழுத்துக்காதுன்னா எழுத்துக்காது கலப்பு சாலிகி சகாபா அப்படின்னாங்களா. நம்ம கொள்கை
பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்க பேர் கூட இருக்கின்ற வரலாறுல இருக்கிற நேரம் இல்லாத சுத்தமா சொல்றேன். நம்மளுடைய கொள்கை சாலிகளுடைய கொள்கை சகாபாபருடைய கொள்கை தான் நல் கொள்கை அப்படின்னு சொன்ன புரிஞ்சுட்டாரு. ஆஹா நம்பனதான் சொல்றாரு. இது ஒரு ஆள் பலன் இல்ல, பல அறிஞர்கள் ஷேக் அப்துல் காதர் ஜெயலாலி ரலியல்லாஹுடைய சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது அவங்க உள்ளத்துல உள்ளது அப்படி திறந்து பேசுறாங்க. அதனாலதான் இமாம் ரஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷேக் அப்துல் காதர் ஜெயலாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவருடைய வரலாற்றை பற்றி திரும்ப என்ன சொல்லுவாங்க, உள்ளத்தில் உள்ளதையும் அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் மகான் அல்லவா இமாம் ரஹபி. உள்ளத்தில் உள்ளதையும் அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய மாபெரும் மகான் அல்லவா இமாம் ஷேக் அப்துல் காதர் ஜெயலாலி ரலியல்லாஹு அன்ஹு என்று குறிப்பிடுகிறார். அதனால வந்து பெரும்பெரும் முஹத்தீசீன்கள் எல்லாம் பெரும்பெரும் ஹதீஸுகளை வல்லுநர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இறை நேசராக ஒருவர் ஆகிறார் என்றால், ஒரு இறை நேசரிடத்துல கராமத்து அற்புதம் வெளிப்படுகிறது என்றால், எப்ப வெளிப்படும் சொன்னா அவர் முழுக்க முழுக்க நபியை பின்பற்றினால் மட்டுமே வெளிப்படும். நல்ல யோசிக்கணும். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதில் குறை இல்லாமல் முழுமையாக பெருமானார் சல்லல்லாஹு சுன்னாவை பின்பற்றினால் மாத்திரமே எது வெளிப்படும், ஒரு மனிதரிடத்தில் கராமத்து வெளிப்படும், அற்புதம் வெளிப்படும். அஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றில் எண்ணிலடங்காத கராமத்து நடந்திருக்கு. எண்ணிலடங்காத கராமாத்து நடந்த காரணத்தினாலேயே இமாம் ரஹபி அவர்களே சீர் ஆகாமி நுகரால சொல்லுவாங்க, ஒரு அறிஞருடைய கூட்டை எடுத்து சொல்லுவாங்க, அஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹுடைய இருந்த கராமாத்துகள் எண்ணிலடங்காத கராமாத்துகள் பல நபர்களின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற தகவலை இமாம் ஜஹபி அவர்கள் சீர் ஆலாம் நிபுணர்களால் குறிப்பிடுறாங்க. ஒரு கராமத்து வெளிப்பட்டாலே அவங்கள்ட்ட ஈமான் பலமா இருக்குன்னு இருக்கும். ஒரு கராமத்து வெளிப்பட்டாலே அவங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றிய இறை நேசரன் அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வாழ்நாள் முழுவதுமே கராமத்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்றால் அஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய இறை நேசராக இருந்திருப்பார்கள், எந்த அளவுக்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர் ஈமானுடைய பலம் மிகவும் உச்சகட்டத்தில் இருக்கும் என்பதை சொல்வதற்கு ஒரு சில சம்பவம் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மாணவி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றில் வந்த பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூய நசபிற்கு சொந்தக்காரரான கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும்பெரும் இறை நேசர்களை நேசிக்கும் நன்மக்கள் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. பெரும்பெரும் அந்த இறை நேசர்களுடைய சஃபாத்துக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆற்றி அருள்வானாக. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவை முழுமையாக நேசித்து உளப்பூர்வமாக சந்தோஷத்துடன் பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. நாளை மறுமையிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூய குடும்பத்தார்களோடும் இறை நேசர்களோடும் நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தை, நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணும் பாக்கியத்தை, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாய்ப்பளித்த நைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைரன் கதீரன் ஜிதாரே வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.